அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கு மக்கா மதீனா போன்ற இடங்களில் வந்து கூட்டு துவா ஓதுகிறார்கள் அல்லது 23 ரக்காத்துகள் தொடுகிறார்களே, அப்போ எப்படி நாங்கள் இந்த ஹஜ் உம்ரா போன்றவற்றை செய்வது, அங்கேயும் வந்து பிதத் செய்கிறார்களே, இவர்களை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் உம்ராவை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நாங்கள் தனித்துவமான முறையில் ஹஜ்ஜை உம்ராவையும் செய்து கொள்வோம். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டாது. ஆனால் மஸ்ஜிதுகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நாங்கள் தான் தொழுகிறோம், அதில் வந்து அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஹஜ்ஜினுடைய உம்ராக்களுடைய ஷரத்துகளில் அந்த பள்ளிவாசல் இமாமோடு நின்று தொழ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. மஸ்ஜிதுல் நபவி அல்லது இப்படியான இடங்களில் வந்து இமாம் வந்து தவறு செய்தாலும் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கலாம், அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நாங்கள் தொழலாம். அது அல்லாஹ்வுடைய இல்லம், அதில் வந்து நாங்கள் சரியான முறையிலே பின்பற்றி நாங்கள் தொழக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்தால் நாங்கள் தொழுவிடலாம். அந்த பள்ளிவாசலை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கத்தில் எந்த இடத்திலையும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய தூதரும் சொல்கிறார்கள், அவனும் அவனுடைய தூதரும் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்களிடம் இரண்டு விடயங்களை விட்டுச் செல்கிறேன், அந்த இரண்டையும் தான் நீங்கள் பின்பற்றுங்கள். தரக்து ஃபிக்கும் அம்ரைன், அந்த அம்ரு என்ன, ஒன்று குருவான், அடுத்த சுன்னா. ஒருபோதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள இமாமை பின்பற்றுங்கள் அல்லது மதீனாவில் உள்ள இமாமை பின்பற்றுங்கள் அல்லது சவுதியை பின்பற்றுங்கள் என்றெல்லாம் ஒரு இடத்திலுமே சொல்லவில்லை. நல்ல முன்மாதிரிகள் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமையில் வந்து மக்காவை பின்பற்றினாயா அல்லது மதீனாவை பின்பற்றினாயா என்றெல்லாம் கேட்க மாட்டான். அல் குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படை, உலகத்தில் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் நாங்கள் பின்பற்றலாம், எந்த ஒரு இடத்தில் முரண்பட்டிருந்தாலும் நாங்களும் அதிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.